ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான தகவல்களை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உலகின் மிகவும் பிஸியான விமான ரூட்களில் துபாய் இந்தியாவும் ஒன்றாகும். லட்சக்கணக்கான இந்திய மக்கள் அமீரகத்தில் வசித்து வர்றாங்க. கொரோனா காரணமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த விமான போக்குவரத்து தற்பொழுது மீண்டும் துவங்கப்பட்டுள்ளதால் தினந்தோறும் ஏராளமான மக்கள் வந்து இந்த ரூட்டில் பயணித்து வருகின்றனர். மேலும் துபாய் இந்தியா இடையிலான டிக்கெட்டுகளுடைய கட்டணமும் இரு மடங்கு விலையேறி உள்ளதாக டிராவல் ஏஜென்சிகள் இப்ப தெரிவித்து வருகின்றன. இருந்தபோதிலும் டிசம்பர் மாதத்திற்கான துபாய் இந்திய இடையிலான விமான டிக்கெட்டுகள் பெரும்பாலும் விற்றுத்தீர்ந்துவிட்டன. மேலும் அமீரகத்தில் இப்ப பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பது காரணமாக பல இந்தியர்கள் தங்களது குடும்பத்துடன் தாயகம் திரும்பி வருகின்றனர். வழக்கமாக ஜூலை மாதங்களில் தான் துபாய் இந்தியா இடையே பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்ப கொரோனா தடையின் காரணமாக மாத கணக்கில் சொந்த ஊர் செல்ல முடியாமல் இருந்த பலரும் இப்போது பயணிப்பது முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த டிக்கெட் விலையேற்றத்துக்கு. வழக்கமாக 1200 முதல் 1300 திராம்ஸுக்கு கிடைக்கும் துபாய் இந்தியா விமான டிக்கெட்டுகள் பல விமான நிறுவனங்கள் இப்ப 2300 திராம்ஸுக்கு தற்பொழுது விற்று வருகின்றன. மேலும் உலகக்கோப்பை 20, துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், துபாய் எக்ஸ்போ ஆகியவை காரணமாகவும் இரு நாடுகளுக்கு இடையே விமான போக்குவரத்து கணிசமாக உயர்ந்திருப்பதாக டிராவல் ஏஜென்சிகள் இப்ப தெரிவித்து வருகின்றன. மேலும் இப்ப வந்து பாருங்க, சென்னையில வந்து கனத்த மழை வந்து பெய்து கொண்டும் இருக்கும் காரணத்தினால, அதாவது துபாய் சென்னை விமான சேவை ரத்து செய்வதாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து இப்ப வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக துபாய் சென்னை மற்றும் சென்னை துபாய் விமான சேவைகள் ரத்து செய்வதாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளார்கள். சென்னையில் வந்து அதாவது நவம்பர் 11 இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருந்தாங்க. அதாவது விமான சேவையை ரத்தினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களது டிராவல் ஏஜென்ட்டை தொடர்பு கொள்ளுமாறு எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.